ஹலோ கேமர்ஸ் வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ். சரி, ஓஏஎஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஒன் பஞ்ச் மேனோட பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன் பஞ்ச் மேனும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் கம்பெனி தான். அந்த அனிமி சீரீஸ்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் தான். அந்த கம்பெனியோட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து கொலாபரேஷன் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா M1887 ஒரு ஸ்கின் வருது, புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மண்டை வரா, அதுக்கப்புறம் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை விட இந்த ஃப்ளாஸ்க் பண்ணால் பாருங்க. அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐகன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலோசிட்டிங்கன்னா நம்ம போகிற டேஸில் உங்களுக்கு டக்கடிக்கு நோட்டீஸ் வந்துடும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே, கரேனா பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து இந்த ஒன் பஞ்ச் மேனோட ஈவெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். சரி, ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. லோடிங் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த சென்டரில் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனு மொட்டை மண்டை. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு குத்து விட்டாலே போதுமா ஒரு எனிமி வந்து கிளாயிடுவானா. ஸோ அந்தளவுக்கு வந்து அவன் கையில் பவர் இருக்காமல். சரி, ஓகே, நம்ம எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இருக்கும். ஸோ ஃபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஸ்கின் வரப்போது ஒன் பஞ்ச் மேனுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு வேறு லெவலில் இருக்குது. அவன் குத்துறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நாலு விரல் வந்து அப்படியே ரெட் கலரில் பெருசாக தெரியுது. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் பார்க்குறதுக்கு. இந்த ஒன் பஞ்ச் மேன் ஃபிஸ்ட் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணாவதாக வரப்போகிற ஸ்கின்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபிஸ்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபிஸ்ட்டு. ஐஸ் ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் வந்துடும், மற்ற செர்வர்லலாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்கின்னு தான் பார்த்தீங்கன்னா மூணாவதாக வருது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா M18 ஸ்கின்னு, இதுதான் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கிறது வந்து M18 ஸ்கின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு. ஸோ டாப்பு டக்கராக இருக்குது, வேறு லெவல் எமோட்டு. இது தான் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனுக்கு கொடுக்க போகிற எமோட்டு. இது இல்லை, இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து ஒரு எமோட்டை போடுவான் பாருங்கள். ஸோ இந்த எமோட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் ஸ்பெஷலாக வரப்போது. வேறு லெவலில் இருக்குது, புயலாக வருது அவனை சுற்றி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விடுறான், புயலே பார்த்தீங்கன்னா கணா போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட கையில் வந்து பவர் இருக்காமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லூட் பாக்ஸு. ஸோ இது வந்து முட்டை மண்டையா இல்லை மொட்டை மண்டையான்னு தெரில, அதை வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முட்டை மண்டைன்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேக் வரப்போகுது. ஸோ இந்த பேக் பார்க்குறதுக்கு என்னயா இது, வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னால் தான் பார்த்தீங்கன்னா முள் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம முதுகுலேயே குத்தும் போல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரில, பல இழுச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது என்ன மிருகம்னே தெரில, சீஹார்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, என்னன்னு தெரில, வந்தால் அப்போ நல்லதான். டேய், இது என்னதுரா, டேய் காமெடியாக இருக்குது, டேய் கண்ணு நல்லா வெளியே வந்திருக்கு, செம காமெடி செம காமெடி. இது வந்து லெவல் ஒன் பேக் போல், செம காமெடியாக இருக்குது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன, இதுவும் பேக்கு தானா? ஸோ வேறு லெவலு. இந்த பேக் கூட பார்க்க நல்லா இருக்குது, பின்னால் வந்து ஜெட் பேக் இருக்கிற மாதிரி இருக்குது, அது வந்து இது லெவல் டூ போல். ஸோ இதுவுமே நல்லா இருக்குது, செம செம. அடுத்து லெவல் ஒன்று. ஓகே, லெவல் ஒன் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சும்மா ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸா இது காயின் மாதிரி இருக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராசூட் ஒன்று வரப்போது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை மண்டையை வச்சுருக்காங்க. ஸோ அவனோட இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒன்று அவனோட மண்டை இருக்குது, இல்லைனா அவனோட கை தான் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அவன் கை வந்துருச்சு. சர்போர்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சர்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எக்ஸ் ஒன் பஞ்ச் மண்ணுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, சர்போர்டு பார்க்குறதுக்கு வந்து நல்லதாக இருக்குது. அந்த எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை முறுக்கி வச்சிருக்காங்க, சூப்பர் மேன் மாதிரி பரப்போம் போல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவட்டர் பேனரு. இது ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாலாம் தெரியல. ஓகே, இதை வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளூ வால். ஸோ வேறு லெவலில் இருக்குப்பா க்ளூ வால், ரெட் கலராக. இது வந்து இதுவரையுமே வராத ஒரு கலராக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை மண்டையை தான் வச்சுருக்காங்க, அதுலேயும் அதோட கை தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஓகே, இந்த க்ளூ வால் பார்க்குறதுக்கு வந்து செமையாக தான் இருக்குது. ஓகே, இந்த க்ளூ வாலில் என்ன ஹைலைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட மண்டை தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக பல இருக்குது. இதெல்லாம் போட்டாச்சுன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற எனிமிக்கு வந்து கண்ணு கூசும் போல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மண்டையை வந்து சேவ் பண்ணி பல பலன்னு வச்சுருக்காங்க. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டையாக முட்டை சேவில் இருக்குது. ஸோ இவனெல்லாம் வந்து எங்கிட்டு இருந்து பிடிச்சாயின்னு தெரியல. ஸோ இவன் வந்து ஆள் தான் பார்க்க வந்து டம்மி பீஸ் மாதிரி இருப்பானே தவிர, ஆனால் இவனோட அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இடி மாதிரி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ்லலாம் பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா M4A1 ஸ்கின். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வருது. ஓகே, இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி வந்து டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். அடுத்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு தான் வந்து மைனஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் தான், பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதோட எபிலிட்டி தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்டேட்ஸ் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நான் அதை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எபிலிட்டியோட வந்துச்சுன்னா இந்த கன் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருனாலையும் எடுக்க முடிஞ்சால் இதை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ எர்த் M4A1லாம் தூக்கி போட்டுட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து M18 ஷார்ட் கன் ஸ்கின்னு வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்க்குறதுக்கு வந்து M18 மாதிரியே இல்லை. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மாடுலேஷன்னா. அந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1.5 மேனு அப்படியே செதுக்கியிருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸாக சைனீஸான்னு தெரில. ஸோ அவங்க லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 1.5 மேனு எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த கன்னோட எதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த சர்போர்டில் இருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த கன் ஸ்கின் பார்க்குறதுக்கு. இதோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து ஒரு நல்ல எபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2 கூடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து மைனஸ் ஆகுது. ஸோ அக்யூரேசி மைனஸ் ஆகிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ் ஆகுது. ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீலோட் மாற்றிட்டு போட்டுன்னு போட்டு தெளிக்கலாம் போல. டேமேஜும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து M18 ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வந்ததெல்லாம் நான் லிஸ்ட்டில் எடுக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரேசி, ரேஞ்ச் வந்து மைனஸ் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு இருக்குது. ஓகே, இந்த M18 ஸ்கின் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு M18 ஸ்கின்னும் வரப்போது, M18 வந்து விண்டர்லேண்டுக்கு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். அதெல்லாம் வந்து முன்னால் வீடியோலேயே சொல்லிட்டேன். அதுக்கு வந்து டபுள் ரேஞ்ச் இருக்கும், மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும், மைனஸ் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு. அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீடு வந்து ப்ளஸ் ஆகுது. ஓகே, நம்ம போயிட்டு அடுத்த அப்டேட்டை பார்த்துருவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மொட்டை மண்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ செமையாக இருக்குது காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒரே காஸ்ட்யூமு, மணி ஈஸ்ட் காஸ்ட்யூம் மாதிரி மொத்தமாக ஒன்றும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூமு. ஓகே, இந்த காஸ்ட்யூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து அவனோட மொட்டை தான். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா மின்னுது. ஸோ டைமண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா அவனோட மண்டை வந்து மின்னுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு தேய்ச்சி வச்சுருக்கான் போல். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா 1.5 மேனோட ஒரிஜினல் காஸ்ட்யூமு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளாத்து தான் பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமில் வந்து ஓடுறப்பெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்லாம் போட்டிருந்தா பேக்லாம் வந்து மறத்துன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து போட்டு விளாண்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 மேனுக்கு வந்து நைட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பண்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி. ஓகே, இந்த இதுக்குமே பார்த்தீங்கன்னா மொட்டையை வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மொட்டையை எந்த கேரக்டருக்கு வேணாலும் வச்சுக்கலாம் போல். ஆடமுக்கு கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குப்பா. இதுதான் வந்து டாப்பு, டாப்பு பாட்டமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து வெறும் காலாக தான் இருக்குது, காலில் வந்து எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆடம் பார்த்தீங்கன்னா மொட்டையோடு இருக்கேன். ஸோ மொட்டையும் பார்த்தீங்கன்னா பலவரன் இருக்குது. ஆடமை பார்த்தீங்கன்னா மொட்டையோடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நான் வந்து அலாக்குக்கு கேலாம் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். டே, இந்த காஸ்ட்யூமை போட்டிருக்கதே வந்து உல்ஃப்ரான் கேரக்டர் தான். ஸோ உல்ஃப்ரானுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஹேர் ஸ்டைல் தான் வந்து ஒரு அழகாக இருக்கும். அவனுக்கே பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எடுத்து மொட்டையை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதை பார்த்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து உல்ஃப்ரான் எனக்கே தெரியுது. சரி, ஓகே, உல்ஃப்ரானை போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்க வச்சுட்டாங்க. இந்த மொட்டை காஸ்ட்யூமை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேப்டன் பிளாக் தான் வந்து ஞாபகத்துக்கு வராரு. ஸோ ஜாக்கி ஜாயின் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், கேப்டன் பிளாக். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுவேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பண்டில் தான். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லெஜெண்டரி பண்டில் 1.5 மேனுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பரவாயில்ல, இதுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் வந்து பரவாயில்ல, நல்லதாக இருக்குது. அந்த கழுத்தோடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வருது. ஓகே, பின்னலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து பியூர் பிளாக்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூவும் வந்து பியூர் பிளாக். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஹேர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காஸ்ட்யூம் பார்க்குறதுக்கு வந்து நல்லதாக இருக்குது. பியூர் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்குவாங்க. சரி, ஓகே, இப்போ பார்த்தா மூணு பண்டிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து நம்ம புதுசாக வரப்போகிற எமோட்டெல்லாம் பார்த்துருவோம். ஸோ 1.5 மேனுக்கும் பார்த்தீங்கன்னா எமோட்லாம் புதுசாக வரப்போது, ஆரம்பத்திலே காமிச்சேன். ஓகே, இந்த எமோட்டும் பார்த்தீங்கன்னா வரப்போது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு புயல் மாதிரி வருது, ஒரு குத்து குத்துறான் புயலே பார்த்தீங்கன்னா காணாம போயிடுச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான எமோட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி எமோட்டாமல், ஆனால் அவ்வளோவா ஒர்த் இல்லை. ஸோ இந்த எமௌண்ட்டை போட்டதுமே பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை வந்து 1.5 மேனோட மண்டை மாதிரி ஆயிடுது. ஸோ முட்டை மண்டை மாதிரி ஆயிடுது. ஸோ அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஆனால் இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளை சுற்றி வந்து ஒரு புயல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி இருக்குது. ஸோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து 1.5 மேனோட கொலாபரேஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கப்படுற ரிவார்ட்ஸு. ஸோ இதில் வரப்போகிற ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு தெரியல. சில ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீயாக வரலாம், சிலது வந்து வீட்டில் கொள்ளையடிக்கிற மாதிரி வரலாம், சிலது வந்து நம்மளோட கிட்னியை வந்து நம்மளே விற்கிற மாதிரி வரலாம். ஸோ எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரியலை. ஸோ முக்கால்வாசி நல்ல நல்ல ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வந்தால் ஓகே தான். இல்லைனா நம்ம ஊருக்காரங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. என்ன தான் டாப் அப் பண்ணாதன்னு சொன்னாலும் இந்த மாதிரி புது ஐட்டம்ஸ்லாம் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் அப் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கே வந்து எத்தனை பேர் டாப் அப்
பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து யார் டாப் அப் பண்ணா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து கடைசி நாலு பூக்கர் எம்பி பாட்டி 30% ஆஃபர் போட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா 50 வரும். போன தடவை ஸ்கேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபரே கொடுக்கல கடைசி நாள். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா கடைசி நாள் வந்து வெறும் 30% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சே பார்த்திங்கன்னா இவங்க வந்து எத்தனை பேர்கிட்ட கொலையடிச்சாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த இரங்கல். ஸோ சரோ கேமிங்லாம் பார்த்திங்கன்னா கதை நிட்டார். ஸோ ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆனால் பார்த்திங்கன்னா 15 ஸ்டோன் கிட்ட கிடச்சிச்சு. சரி ஓகே, இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து இன்னொரு கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க, ஃப்ரீ ஃபயர் எக்ஸ் டெமான் ஸ்லேயர்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எப்போயோ கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா புது புது கம்பெனியோட வந்து கொலாபரேஷன் பண்ணிகிட்டே போவாங்க. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சொத்தையும் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டே போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து தப்பிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மாடரேட்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிருவாங்க. மற்ற எல்லாருமே வந்து பலியாடு தான். ஸோ எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்க முடியுமோ கண்ட்ரோலாக இருங்க, டாப் அப்லாம் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே வந்து பிசினஸ் தான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்ஸ்அப் குரூப் பாச்சு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுமே வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரில் என்ன வரப்போகுது, ஸோ எப்படிலாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அதெல்லாம் வந்து கற்றுக்கிறட்டும். மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நட்டாச்சு நீங்கள் ஜிடபிள்யூடி ரோசன், இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ், டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.